சென்னை அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கான காரணங்களை களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சென்னை அண்ணா சாலையில் இன்று மாலை முதல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக நான் இருக்கக்கூடிய இடம் சென்னை அண்ணா சாலையில் ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில், அதாவது சென்னை அண்ணா சாலை காவல் நிலையம் அருகே உள்ள பகுதியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பகுதியில் வந்து இன்று மாலை சுமார் 6 மணியிலிருந்து கடும் போக்குவரத்து நெரிசல், சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. அதாவது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் நடைபெறுவதால் அங்குள்ள வாகனங்கள் வெளியே வரும்பொழுது அங்கு நெரிசல் ஏற்படுவதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுமார் அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னதாகவே இங்கு நெரிசல் காணப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் ஊர்ந்தபடியே தான் சென்று கொண்டிருந்தன. தற்போது கொஞ்சம் நிலைமை சீரடைந்து கொஞ்சம் வாகனங்கள் ஓரளவுக்கு செல்கின்றன. குறிப்பாக அண்ணா சாலையை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்ஐசியில் இருந்து தொடர்ந்து டிநகர் வரைக்கும், குறிப்பாக சைதாப்பேட்டை வரைக்கும் ஏராளமான சிக்னல்கள், முன்பிருந்த சிக்னல்கள் அனைத்தும் மாற்றப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நெரிசல் ஏற்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் இந்த பணியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வாகனங்களை விரைவாக செல்வதற்கான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஊர்ந்தபடியே ஆங்காங்கே இந்த சிக்னல் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலே தெரியும், இந்த பகுதி முழுவதுமாக வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது. இதை சீர் செய்யும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் வி எம் சுப்பையா.